ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் ஆல் இன் ஒன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே மாதத்தில் சுகரை குறைக்கக்கூடிய கஞ்சி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன கஞ்சினா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி கஞ்சி அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசியை இதை தூள் பண்ணிக்கிட்டேன். தூள் பண்ணதை இதோ தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணி அரிசியை வந்து இப்போ சாமான் இதில் சேர்த்துக்கலாம், பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு அரிசி வேகிற அளவுக்கு போதுமான தண்ணி, ஒரு மடங்கு அரிசினா 5 மடங்கு தண்ணி ஊற்றணும். இது சிம்மிலே வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேகும். இது ஹாஃப் அன் ஹவர் கஞ்சி பதத்துக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். இதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு சுகர் ஓவராக இருந்தது, 400 இருந்தது சுகர். இந்த சாப்பிட்டு ஒரே மாதத்தில் எனக்கு சுகர் வந்து டவுன் ஆகிடுச்சின்னு சொன்னான். அதனால் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் தான் இப்போ நான் அந்த வீடியோவில் போடுறேன். இந்த கஞ்சி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி எவ்வளோ நல்லா வெந்து வந்துக்குது பாருங்கள். இது வந்து நான் இதால் ஒரு டம்ளர் அரிசி தான் போட்டேன். அரிசி போட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு இதை கஞ்சியாக காய்ச்சிருக்கேன். இந்த கஞ்சி வந்து டெய்லி ஒரு கிளாஸ் குடித்தா போதும். டிஃபன் எதுவுமே தேவையில்லை. டிஃபனுக்கு பதில் தான் நம்ம இது சாப்பிட்றோம். இதை வந்து சுகர் இருக்கிறவங்க இதை 1 மாதத்துக்கு சாப்பிட்டுன்னுவாங்க. கண்ட்ரோலாக நிஜமாக கண்ட்ரோல் வந்து சுகர் வந்து பயங்கர கண்ட்ரோலில் வரும் பாருங்கள். இது வந்து எனக்கு ஒரு கிண்ணம் கஞ்சி வந்திருக்கு. இது 2 பேர் சாப்பிட்லாம். அந்த 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னா 2 பேர் சாப்பிட்லாம் கஞ்சி. இது 2 பேர் சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் காய்ச்சி பார்த்துட்டு கஞ்சி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.